குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தர் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னா ஒட்டி இருக்கும் முறை. ஆந்தர்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளமெண்ட் இருக்குது, ஃப்ளமெண்ட்டாக ஆந்தர் இருக்குது. அந்த ஃப்ளமெண்ட்டும் ஆந்தரும் வந்து எந்த எந்த மெத்தடில் எந்த முறையில் ஒட்டி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து நிறையா முறைகள் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசி ஃபிக்ஸ்டு. ஃபேசி ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடி பிணைப்புன்னு பேர். அடி பிணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகந்தான் ஒரு ஆந்தர் இருக்குது, அந்த ஆந்தரில் அடியில் வந்து ஃப்ளமெண்ட் ஒட்டி இருக்கு. பாருங்களேன், ஃபேஸ் ஆஃப் ஆந்தர் இஸ் அட்டாச்சு டு த டிப் ஆஃப் ஃப்ளமெண்ட். ஃப்ளமெண்டுடைய நுனியும் அந்த ஆந்தருடைய அடிப்பகுதியும் ஒட்டியிருக்கும். ஃப்ளமெண்டுடைய நுனிப்பகுதியும் ஆந்தர் அடிப்பகுதியும் ஒட்டியிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நுனியில் அதாவது அடியில் ஒட்டியிருக்கு. எடுத்துக்காட்டு வந்து ஃப்ராசிகா, எடுத்துக்காட்டு வந்து ஃப்ராசிகா டட்டூரா, டட்டூரான்னு சொல்லக்கூடிய ரெண்டு தாரங்களில் அந்த மாதிரி ஒட்டியிருக்கு. அதுக்கு பேர் தான் ஃபேசி ஃபிக்ஸு. அதுக்கு பேர் வந்து அடிப்பிணைப்பு பேர். அடுத்து டார்சி ஃபிக்ஸுடு. டார்சி ஃபிக்ஸ்னா முதுகு பின்னால், அதாவது முதுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆந்தர் இந்த மாதிரி ஆந்தருக்குனா அதனுடைய ஃபிலமெண்ட் வந்து இந்த மாதிரி முதுகு இந்த சென்டர் வந்து முடியும். இங்கே ஒரு ஆந்தர் இருக்கு, இங்கே ஒரு ஆந்தர் இருக்கு, அதில் வந்து இப்படி ஒட்டியிருக்கும் முதுகு. அதுக்கு பேர் தான் டார்சி ஃபிக்ஸு. அது பேர் டார்சி ஃபிக்ஸு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபிலமெண்டிஸ் அஃபெக்ட்ஸ் ஆஃப் அஃபெக்ட்ஸ்னா முனி அஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபிலமெண்டிஸ் அட்டாச்சு டு த டார்சல் சைடு. டார்சல் சைடு சொல்லக்கூடிய வந்து முதுகு பக்கம், அதாவது முதுகுப்புறம் சொல்லக்கூடிய டார்சல்னா முதுகுப்புறம். டார்சல் சைடு ஆஃப் த ஆந்தர், ஆந்தரின் முதுகு பக்கத்தில் அந்த ஃபிலமெண்டோடைய நுனி ஒட்டியிருக்கு. ஒரு ஃபிலமெண்டோடைய நுனி வந்து ஆந்தருடைய முதுகு பக்கத்தில் ஒட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகு பக்கத்தில் ஒட்டியிருக்கும், அதுக்கு பேர் தான் டார்சி ஃபிக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து சிட்ரஸ் ஹைபிஸ்கஸ், சிட்ரஸ் ஹைபிஸ்கஸ். அடுத்து வெர்சலைட், அதாவது வெர்ச, அது பாருவேன் வெர்ச வெர்சட்டைல், வெர்சட்டைல் சொல்லுது வெர்சட்டைல் சொல்லக்கூடியது. இந்த ஃபிலமெண்ட் இஸ் அட்டாச்சு டு த ஆந்தர் மிட் பாயிண்ட். ஆந்தருடைய இந்த நடுவில் மையப்புள்ளியை ஒட்டினு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கிராசஸ் புல்லுகளில் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிநேட். அடிநேட்டில் வந்து முழு பிணைப்பு, முழு பிணைப்பு. ஃபிலமெண்ட் இஸ் கண்டினியூடு, ஃபிலமெண்ட் இஸ் கண்டினியூடு ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த அஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆந்தர். ஃபேஸ் அதாவது அஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ஸ் பாருங்கள், ஃபேஸ் டு த அஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆந்தர். அதாவது ஒரு ஆந்தர் இந்த மாதிரி இருக்குது, அதில் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பின்னாடி இருக்கும். அப்போ அடி முதல் நுனி வரை அது ஒட்டிகிட்டு இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள், வெரிஃபினா ரனன் குளஸ் நிலம்போ, வெரிஃபினா ரனன் குளோஸ் நிலம்போ. இதெல்லாம் வந்து ஒன் மோர் கொஸ்டின். அடுத்து இந்த டயக்ராம் பார்த்துங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசி ஃபிக்ஸ்டு. இந்த மாதிரி ஆந்தரோட அடிப்பயிர் இணைஞ்சிருக்கு, இது டார்சி ஃபிக்ஸ் முதுகு பயிர் இணைஞ்சிருக்கு, இது வந்து வெர்ஸ் என்னது பெருசடையில் சொல்லக்கூடியது, இது வந்து அடிநேட், இது வந்து அடிநேட் சொல்லி முழுலாம் இணைஞ்ச கொடி இணைஞ்சிருக்கும் சொல்லி. அடுத்து ஆந்தர் டிஹெசன்ஸ், அதாவது டிஹெசன்ஸ் அப்படின்றது. ஆந்தர் டிஹெசன்ஸ்னால் வெடித்தல், டிஹெசன்ஸ்னால் வெடித்தல். அந்த ஆந்தர் வந்து எந்த மாதிரி வெடிக்குது, வெடித்தல் வெடித்தல் முறையை சொல்கிறாங்க. வெடித்தல் அப்படி சொல்லும் பொழுது அது வந்து நீர்வாக்கில் வெடிக்குதா, இல்லை குறுக்கு வாக்கில் வெடிக்குதா, இல்லை டிரான்ஸ்வர்ஸில் வெடிக்குதான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து லாங்கிடியூட்னல், லாங்கிடியூட்னல்னா நீள் வாக்கில் வெடித்தல்னு பேர். லாங்கிடியூட்னா நீள் வெடிப்பு. ஆந்தர் டிஹெசஸ் அலாங் த சிஷர் பேரலல் டு அலாங் லாங் ஆக்சிஸ் ஈச் ஆந்தர் லோ. என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தர் இந்த மாதிரி இருக்கும், இந்த ஆந்தர் இங்கே வந்து ஃபிலமெண்ட் இருக்கு, இந்த மாதிரி நீள் வாக்கில் வெடிக்கும், இந்த மாதிரி நீள் வாக்கில் வெடிக்கும் சொன்னாங்க சென்ற. அதுக்கு பேர் ஆந்த டிஹெசஸ் அலாங் அலாங்கிய செஸ்டர் ஃபேரலல் டு லாங் ஆக்சிஸ் ஈச் ஆந்தர் லோ. எக்ஸாம்பிள் டட்டூரா சின்ரோஸ், அதாவது சின்ரோஸ் காட்டன், அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னல் வெடிக்கும் சொல்கிறாங்க. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ்.
transverse abdomen குறுக்கு வாக்குல வெடிக்குது transverse குறுக்கு வாக்குல and the DS right angle to the long axis right angles to the long axis of anther globe example mal bc குறுக்கு வாக்குல வெடிக்கு குறுக்கு வெடிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃபோர் சீடல் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர் சீடல் கூடியது வந்து துளை வெடிப்பு ஃபோர்னா துளை ஃபோர் சீடல்னா துளை வெடிப்புன்றது ஆன் த டீசஸ் த்ரோ த ஃபோர் ஃபோர்ஸ் அட் ஒன் எண்ட் ஆஃப் த தீக்கா ஒன் எண்ட் ஆஃப் த தீக்கா ஒரு தீக்காவில் வந்து ஒரு ஃபோர் காணப்படும் தீக்கான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த அறை சொல்லுவாங்க மகரந்த அறை அதாவது மகரந்த அறை சொல்லக்கூடியது அதில் வந்து ஒரு ஒற்றை துளை ஒரு ஒற்றை துளை இருக்கும் அந்த துளையிலிருந்து வெடிக்கும் சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள் வந்து சலனம் பொட்டட்டோ பிரிஞ்சா அண்டு கேசியா அண்டு என்னது கேசியா கேசியா சொல்லக்கூடியது அடுத்து பாருங்க வால்வு வால்வுலர் அடுத்து வந்து வால்வுலர் வால்வுலர் வெடிப்பு சொல்லக்கூடியது இந்த ஆன்தர் டீசஸ் த்ரோ ஃபோர் கவர்டு பை ஏ ஃப்ளாப் ஆப் டிஷ்யூ கவர் பை ஏ ஃப்ளாப் ஆர் டிஷ்யூஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் வந்து லாரியசி அதாவது லாரியசி சின்னமம் லாரியசி சின்னமம் சொல்லக்கூடியது அந்த ரெண்டு ஃபேமிலி அதாவது லாரியசி சொல்லக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தாவரங்கள்லையும் சின்னமம் சொல்லக்கூடிய தாவரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதாவது மடல் போன்ற திசுவில் சூழப்பட்ட திசுவினால் சூழப்பட்ட துளையில் வெடிக்கணும் மலர் போன்ற திசுவினால் சூழப்பட்ட துளை வழியாக வெடிக்கணும் இங்கே துளையில் வெடிக்கும் ஆனால் திசுவினால் சூழப்பட்ட துளை வழியாக வெடிக்கக்கூடியதான் இது அப்படின்னு சொன்னாங்க இங்கே டயக்ராம் கீழே கொடுத்தாங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிட்யூட் லாங்கிட்யூட்னா நீள் வாக்கில் வெடிக்கும் மேடம் கிழக்கு வெடிக்கும் இது டிரான்ஸ்வர்ஸ் இப்படி குறுக்கு வாக்கில் வெடிக்கும் இது வந்து பாருங்கள் அடுத்த டயக்ராம் பாருங்கள் இந்த டயக்ராம் வந்து இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இங்கே ஒரு ஹோப்பன் இருக்கும் ஒரு ஹோல்ஸ் ஃபோர் துளை மாதிரி அந்த துளையில் வெடித்து அந்த மகரந்தால் வெளியே வரும் இங்கே இந்த வெர்சலைட் வந்து சைடில் வெடிக்கும் ஒவ்வொரு சைடில் வெஸ்ட் வெஸ்ட் வரும் ஒவ்வொரு மடலாக வெஸ்ட் வந்து போகிறாங்க சரிங்களா அதுதான் சொல்கிறாங்க அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த டிஹெசஸிங் டைரக்ஷன் ஆன் த டிஹெசஸிங் டைரக்ஷன் சொன்னால் ஆந்தர் வெடிக்கிறது எந்த டைரக்ஷனில் வெடிக்கும் ஆந்தர் வந்து எந்த டைரக்ஷனில் வெடிக்கும்னு சொல்கிறாங்க எந்த டைரக்ஷனில் வெடிக்குதோ அதை பற்றி பார்க்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆந்தர் வெடிக்கும் திசை வந்து பார்த்தீங்கன்னா மகரந்தப்பைக்கும் மகரந்தப்பைக்கும் வெடிக்கும் இட வெடிக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பு அதாவது இட் ஷோஸ் பொசிஷன் ஆஃப் ஆந்தர் ஓப்பனிங் ரிலேட்டிவ் ஆந்தர் ஆஃப் த ஃப்ளவர் சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வோஸ் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வோஸ் சொல்கிறாங்க இல்லையா இன்டர்வோஸ் எப்படி வெடிக்கும்னு பார்த்தீங்கன்னா உள்வெடி மகரந்த உள்வெடி மகரந்தப்பைன்னு பேர் உள்வெடினா உள்நோக்கி வெடிக்கக்கூடியது பாருங்கள் ஆன் த டிசஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த ஃப்ளவர் சென்டர் ஆஃப் த ஃப்ளவர் அதாவது இதனுடைய வெடிப்பு வந்து சென்டர் நோக்கி உள்நோக்கி இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து டயானஸ் எக்ஸாம்பிள் வந்து டயானஸ் ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆந்தர் இருக்குது இங்கே ஒரு ஃப்ளமன் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த எண்ட்லேயும் இந்த எண்ட்லேயும் வெடிக்காது லைட்டாக அப்படியே வெடித்தது அப்படியே அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருக்கும் இது வெடிச்சு வந்துருக்கும் அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உள்நோக்கி தரும் ரெண்டுமே என்னது உள்நோக்கி இருக்குது இதைத்தான் சொல்கிறாங்க இன்ட்ரோஸ் சொல்லுவாங்க அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரோஸ் இப்போ பாருங்கள் இன்ட்ரோஸ் எக்ஸாம்பிள் வந்து டயானஸ் ஒன்பதில் கேட்கலாம் அதாவது எக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னா அதே ஆந்தர் வந்து படிச்சுக்கோங்களேன் இது ஆந்தர் இது ஃப்ளமன் இதில் வந்து சென்ட்ரல் வெடிக்கும் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஃபஸ்ட்டு வெடித்து அப்படியே இந்த வெடிப்பு அப்படியே என்ன செய்ய வெளிநோக்கி போயிட்டுருக்கும் இங்கிட்ட அப்படியே வெளிநோக்கி போகும் இது எக்ஸ்ட்ரோஸ் வெளிநோக்கி வெடிக்கும் ஆ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஆந்தர் டிஹெசஸ் டுவர்ட்ஸ் த பெரிய பெரிய வெளிநோக்கி ஆஃப் த அதாவது பெரிய பெரிய ஆஃப் த ஃப்ளவர் எக்ஸம் வந்து ஆர்கிமோன் ஆர்கிமோன் சொல்லக்கூடிய எக்ஸம் வந்து ஆர்கிமோன் சொல்லக்கூடிய அப்போ இன்டர்வோஸ்க்கு எக்ஸாம் வந்து டயாண்டஸ் எக்ஸ்ட்ரோஸ் எக்ஸாம் வந்து ஆர்கிமோன் சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் டீசிங் டைரக்ஷன் டைப்ஸ் ஆஃப் டீசிங் டைரக்ஷன் உடையது அடுத்து நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து கைனோசியம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து கைனோசியம் சொல்லக்கூடியது இதுதான் கைனோசியம் சொல்லுவாங்க ஓகேங்களா கைனோசியம் சொல்லலாம் அல்லது பிஸ்டின் சொல்லுவாங்க பிஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ த்ரீ பார்ட் இருக்குது ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா இந்த ஓவரிக்குள்ளே தான் எனக்குன்னா ஓவியல் இருக்கும் இதுதான் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரோடைய ஃபீமேல் ஆர்கன் ஃபீமேல் ஆர்கன் சொல்லக்கூடிய பார்த்தீங்க கைனோசியம் அதாவது கைனோசியம் ஆர் ஃபிஸ்டில் இஸ் த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் இது வந்து ஒரு ஃப்ளாரோடைய ஃபீமேல் ஆர்கன் சொல்கிறாங்க ஃபீமேல் இனப்பெருக்கு உறுப்புறாங்க ஃபீமேலுடைய இனப்பெருக்கு உறுப்பு ஒரு ஃப்ளாரோடைய பெண் இனப்பெருக்கு உறுப்புன்னு பேர் ஏ ஃபிஸ்டில் கன்சிஸ்ட் ஆஃப் ஆன் எக் பாருங்கள் எக்ஸ்பேண்டட் பேசல் போர்ஷன்
கால்டு த ஓவரி. எக்ஸ்பேண்டட் ஆகல, பேசல் போர்ஷன் அடிப்பகுதி வந்து ஓவரி என்று அழைக்கப்படுகிறது. அண்ட் எலாங்கேட்டட் செக்ஷன், எலாங்கேட் செக்ஷன் இஸ் கால்டு ஸ்டைல். இதிலிருந்து இருக்கக்கூடிய எலாங்கேட்டட் செக்ஷன் சொல்லக்கூடியது வந்து கற்பு ஸ்டைல் என்று பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எபிக்கல் ஸ்ட்ரக்சர், எபிக்கல் முன்னில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், ரிசீவ் த போலம். இது வந்து தான் போலம் ரிசீவ் பண்ணும். அப்போ போலம் ரிசீவ் ஆகி அந்த போலம் அங்கேருந்து அப்படியே இங்கே ஓவரிக்கு உள்ள ஓடி வரும். அப்போ அதுக்கு இப்போ அந்த ரிசீவ் போலம் ரிசீவ் பண்ணக்கூடிய பிளேஸுக்கு பேர் ஸ்டிக்மா. அப்போ பேசல் போர்ஷனுக்கு பேர் வந்து ஓவரி, இந்த எலாங்கேட்டடுக்கு பேர் வந்து ஸ்டைல், இங்கே போலம் ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த பகுதி பேர் ஸ்டிக்மான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓவரி வித் ஸ்டிஃப் ஏஸ் பாருங்க, ஸ்டிஃப் ஏஸ் கால்டு பாருங்க பாருங்க ஸ்டிபிடேட் ஓவரி. எனது ஸ்டிபிடேட் ஓவரி சொல்லுவாங்க, ஸ்டிபிடேட் சுழக போய் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு பாருங்க நெக்ஸ்ட் ஹெடிங் வந்து கார்பல். நெக்ஸ்ட் ஹெடிங் வந்து கார்பல். கார்பல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கார்பல்னா சூழ்நிலைங்கிறது. கார்பல்னா எனது சூழ்நிலை அழைச்சுவாங்க. ஓகேங்களா? இவை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூழ், அதாவது இவை வந்து சூலக வட்டத்தின் உறுப்புகளாகும். சூலக வட்டம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சூலக இலைகளால் ஆனது. அப்போ சூலக இலைகள் தனித்தேவையாகவோ அல்லது இணைந்தே காணப்படலாம். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹார்பல்னு சொல்லக்கூடிய வந்து சூழ்நிலை. தே ஆர் காமௌண்ட் ஆஃப் ஹைனோசின். காமௌண்ட் ஆஃப் ஹைனோசின்னா இது வந்து எதுலன்னா ஹைனோசோடு இணைஞ்சது தான்றாங்க. ஹைனோசி இஸ் மேடப் ஆஃப் ஒன் ஆர் மோர் கார்பல்ஸ். ஹைனோசில் வந்து கார்பல் வந்து ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஐந்து இருக்கலாம், பத்து இருக்கலாம். கார்பல் நிறையா இருக்குது, கார்பனோட இலை. அப்போ சூழலின்றது. அப்போ கார்பல்ஸ் மேபி டிஸ்டிங்ஸ் ஆர் கேனட். டிஸ்டிங்ஸ் டிஸ்டிங்கட் கேனட்னு சொன்னால் இவை வந்து தனியாக இருக்கலாம் அல்லது இணைந்து இருக்கலாம். கேனட் என்னது, கேனட்னா இணைந்தது, டிஸ்டிங்னா தனித்தது. தனித்து இருக்கலாம் அல்லது இணைந்து இருக்கலாம். கார்பல் வந்து தனித்து இருக்கலாம் இணைந்து இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் வந்து டயராம் வந்து இது வந்து ஓவரின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஓவரிக்குள்ள சென்ட்ரல் ஆக்சிஸ் இங்கே இருக்கும். இதுலேருந்து இப்படி கார்பல் இருக்கும், ஒரு கார்பல் இங்கே, ஒரு கார்பல் இருக்கும், ரெண்டு கார்பல், மூணு கார்பல், இந்த மாதிரி கார்பல் இருக்கும். இந்த கார்பல் வந்து இப்போ இணையாமல் இருக்குது, இணைந்து கூட இருக்கலாம், இப்படி இணைஞ்சிருக்கலாம். இது வந்து இப்படி இணைஞ்சிருக்கும், இணைந்து இருக்கலாம், இணையாமல் தனித்தாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? கார்பல் வந்து இணைந்து இருக்கலாம், இணையாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஹெடிங் பாருங்கள். அடுத்த ஹெடிங் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை இணைவு. சூழ்நிலை இணைவுன்னு சொல்லுவாங்க, அதாவது சூழ்நிலை இணைவுன்னு சொல்லுவாங்க. அல்லது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் கார்பல்ஸ். ஃபியூஷன் ஆஃப் கார்பல்ஸ்னால் சூழ்நிலை இணைவுன்னு பேர். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சிஸ்டமேட்டிக் கேரக்டர். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் சிஸ்டமேட்டிக் கேரக்டர்னா இது வந்து வகைப்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பண்பு, முக்கியமான ஒரு பண்பு. இது வந்து வகைப்பாட்டில் ஒரு முக்கியமான பண்பு. ஏன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இந்த கார்பல் வந்து சில தாவரங்கள் இணைஞ்சிருக்கும், சில தாவரங்கள் இணையாமல் இருக்கும். பாருங்கள் அபோ கார்பஸ் கைனோசியம். அபோ கார்பஸ் கைனோசியம் இஸ் ஜென்ரலி த்ரோ த எசன்ஸ் எவருவேன் அனஸ்டல் கண்டிஷன் இன் ஆங்கியோஸ்பர்ம். என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மூடுவிரை தாவரங்களில், மூடுவிரை தாவரங்களின் மூதாதைய நிலை, மூதாதைய மூதாதையன்னா முன்னோர்களை, மூதாதையில் அதாவது கொண்டாதாக பொதுவாக கருதப்படுகிறது. அப்போ சூலக இலை வந்து ஒரு முக்கியமான காரணி, வகைப்பாட்டில் ஒரு முக்கியமான காரணி. இந்த ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மூடி விதை தாவரங்களில் அதாவது முன்னதாக அதாவது மூதாவது நிலையை குறிக்கும் சொல்கிறாங்க, மூதாவது நிலையை குறிக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஹெடிங் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அபோ கார்ப்ஸ்னா என்ன, சிங்கார்ப்ஸ்னா என்ன. அபோ கார்ப்ஸ் சொல்லக்கூடியது ஏ பிஸ்டில் கண்டென்ட் டூ ஆர் மோர் டிஸ்டிங் கார்பல்ஸ். இதில் வந்து ஒரு பிஸ்டிலுக்குள்ளே டூ ஆர் மோர் கார்பல் இருக்கும், ஆனால் இணையாமல் இருக்கும், இணையாமல் இருக்கும். அதுக்கு பேர் அன்னோனா. இது சிங்கார்பஸ்னா கார்பல். இங்கே இருக்கக்கூடிய கார்பல் வந்து டூ இருக்கலாம், டூக்கு மேல் என்னது அதிகமாக இருக்கலாம், இரண்டு இரண்டுக்கு மேற்பட்ட கார்பல் இருக்குது ஆனால் இணையாமல் இருக்குது. அதுக்கு பிறகு அபோ கார்பஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டில் கண்டென்ஸ் டூ ஆர் மோர் கார்பல் இருக்குது விச் ஆர் என்னது கர்னேட்னா இணைஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து சிட்ரஸ் டொமேட்டோ, சிட்ரஸ் டொமேட்டோ. இங்கே வந்து அன்னோன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து ஒன் மார்க் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸ் பெட்டிவின்னு கேட்பாங்க. அதனால் டிஃப்ரென்ஸ் பண்ணி அபோ கார்பஸ் அண்டு சிங்கார்பஸ் டூ மார்க்ஸ்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்கோம். இ கீழே என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பல்ஸ். என்னது நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் கார்பல்னா சூலக இலைகளின் எண்ணிக்கை, சூலக இலைகளின் எண்ணிக்கை. இப்போ பாருங்க யூனிகார்பலரி, ஒரே ஒரு கார்பல் மட்டும் காணப்பட்டால், ஒரே ஒரு சூழ்நிலை மட்டும் ஓவரிக்குள்ளே, ஓவரி சொல்லக்கூடிய ஓவரி இந்த வட்டமார்பிலையும் இதுக்குள்ள ஒரு இலை மட்டும் காணப்பட்டால் அதுக்கு பேர் மோனோ கார்பலரி, அதாவது சிங்கிள் கார்பலரி. எக்ஸாம்பிள் பேபேசி குடும்பம். பேபேசி குடும்பத்தில் வந்து காணப்படக்கூடிய எல்லா தாவரங்களுமே உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு கார்பல் மட்டும் தான் காணப்படும். அதே நேரத்தில் பை கார்பலரி, இது வந்து டூ கார்பல் காணப்படும். எங்கே ரூபிஎஸ்சியில், ரூபிஎஸ்சி குடும்ப தாவரங்களில் வந்து டூ கார்பல் காணப்படும். அடுத்து ட்ரை கார்பலரி,
இதில் வந்து மூன்று கார்பன் காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து குக்கர்பிட்டியசி குரூப்பேஸில், அடுத்தபடி டெட்ரா கார்பலரின்னு சொல்லுவாங்க, நான்கு கார்பன் காணப்படக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து லாமினேசியே, லாமினேஸ்னா ஃபேமிலி, அது அதில் கூடிய காணப்படக்கூடிய கார்பன் எல்லா அதுலேயுமே நாலு கார்பன் காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி கார்பலரி, மல்டி கார்பலரின்னு சொல்லியாச்சுன்னா மெனி கார்பன், நம்பர் ஆஃப் கார்பன் காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிம்பிஎஸ்சி வந்து நிம்பிஎஸ்சி சொல்லக்கூடியது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் மரம் கேட்கக்கூடிய கொஸ்டின். பைகார்பலுக்கு எக்ஸாம்பிள், ட்ரை கார்பலுக்கு எக்ஸாம்பிள், டெட்ராவுக்கு எக்ஸாம்பிள், மல்டிக்கு எக்ஸாம்பிள், இங்கே இருக்கு கார்பலுக்கு எக்ஸாம்பிள். அப்போ கார்பன் சொன்னால் கார்பன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை என்று பெயர். இது எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரிக்குள்ள, இந்த ஓவரிக்குள்ள காணப்படக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து அடுத்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லாக்யூல்ஸ்னது, நம்பர் ஆஃப் லாக்யூல்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் நம்பர் ஆஃப் லாக்யூல்ஸ்னா லாக்யூல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூழ் அறைகள், இது சூழ் அறைகளின் எண்ணிக்கை, சூழ் அறைகளின் எண்ணிக்கை தான் லாக்யூல்ஸ் சொல்லுவாங்க. சூழ் அறை பாருங்கள் இந்த ஓவர் பாருங்கள் இந்த ஓவரி ஃபியர்ஸ் ஓவியல், இந்த ஓவியல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரிக்குள்ளே இருக்குது, ஓவரிக்குள்ளே தான் இந்த ஓவியல்ஸ் இருக்குது. அன்னியே பாருங்கள் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ கால் ப்ளசண்டா, இந்த ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவில்ஸ் வந்து ப்ளசண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு திசு மூலம் இணைஞ்சிருக்கு, ஒரு சிறப்பு திசு காணப்படும், அந்த திசு பேர் வந்து ப்ளசண்டா. இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் ப்ளசண்டா சொல்லக்கூடியது. ஏ செப்டம், ஏ செப்டம் இஸ் ஏ கிராஸ்வால், கிராஸ்வால் ஆர் போர்ஷன் ஆஃப் ஓவரி. அந்த இது செப்டம்னா ஒரு ஒரு பிரிவு கூடு மாதிரி, செப்டம் சொல்லக்கூடிய சூழ் பயின் குறுக்கு சோர் சொல்லுவாங்க, அதாவது குறுக்கு சோர் அல்லது பிரிவினை பயிர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா The walls of ovary and septa from cavity called lacule. Cavity, lacule வந்து லோக்கல் சொல்லுவாங்க. இது என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பலும் இணையும் பொழுது அங்கே லாக்யூல் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் வந்து உள்ளுக்குள்ளே மூணு கார்பல் இருக்குது. இது ஒரு கார்பல் பாருங்கள், இது ஒரு கார்பல், இங்கே ஒரு கார்பல் இருக்குது, இங்கே ஒரு கார்பல் இருக்குது. இப்போ இந்த கார்பல் வந்து இப்படி வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு, வந்து இணைஞ்சிருக்கு. அப்படி இணைஞ்சிருந்துச்சுன்னா இணையாமல் இருந்தால் அது அபோ கார்பல், இணைஞ்சிருந்தால் சிங் கார்பஸ், அப்போ ஒரு அரை உருவாகுதான். இப்போ டயக்ராம் தெரியாமல் போனேன், இந்த மாதிரி ஓவர் இருக்குது, இது வந்து சென்ட்ரல், இதில் இருந்து ஒரு கார்பல் இந்த மாதிரி இருக்குது இது, அதே மாதிரி இங்கே ஒரு கார்பல் இருக்குது, இங்கே ஒரு கார்பல் இருக்குது. இதில் வந்து மூணு கார்பல் இருக்குது, மூணு சூழ்நிலை இருக்குது. இந்த மூணு இணையாமல் இருந்தால் அதுக்கு பேர் அபோ கார்பஸ், அபோ கார்பஸ் கார்பல்ஸ். இப்போ இணையுதுன்னா இந்த கார்பல் அப்படியே வளர்ந்து இப்படி வந்து இங்கே வந்து இணைஞ்சிடும், சென்ட் எங்கே உருவாச்சு அங்கேயே வந்து இணையும். அப்படி இணையும் போது ஒரு அறை உருவாகலாம், இந்த அறைக்கு பேர் தான் லாக்யூல், அதுக்கு பேர் தான் என்னது லாக்யூல்னு பேர், சூழ் அறைன்னு பேர், இதுன்னு சூழ் அறை. அதே மாதிரி இது வளர்ந்து அப்படியே வந்து இங்கே வந்து இணைஞ்சிடும், அப்போ இது வளர்ந்து இப்படியே வந்து இணைஞ்சிடும். அப்போ மூன்றரை மூணு கார்பல் கணக்காக இருந்துச்சு, இப்போ மூன்று அறை, அந்த மூணு கார்பு மூணு கார்பலும் அது க்ரோத் ஆகி வளர்ந்து வந்து இணைஞ்சு மூணு பையை உருவாக்கியிருக்கு. அந்த மூணு பைக்கு பேர் இது ஒரு லாக்யூல், 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 மொத்தம் மூணு லாக்யூல் இருக்குது. இதுதான் சொல்கிறாங்க லாக்யூல். ஓகேங்களா? இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் வந்து பை லாக்யூல் ரெண்டே தான், இது ஒரு லாக்யூல், இது ஒரு லாக்யூல், இது வந்து ட்ரை த்ரீ இருக்குது, இது வந்து ட்ரை லாக்யூல், இது வந்து டெட்ரா நான்கு இருக்குது பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஓகேங்களா, இது ஒரு லாக்யூல், அதே மாதிரி இது ஒரு லாக்யூல், இது ஒரு லாக்யூல், இது ஒரு லாக்யூல், இங்கே வந்து பெண்டா, இது அஞ்சு பாருங்க, இது ஒரு லாக்யூல், 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 ஐந்து கார்பல் இணைஞ்சிருக்கு. அப்படிங்களா லாக்யூல். இந்த மாதிரி கார்பல் வந்து கார்பல்லாம் வந்து இணைந்து சிங்கார்பாசம் மாறி அது லாக்யூலே இருப்பாங்க. பாருங்க யாருக்கு பாருங்க, இங்கே என்ன பாருங்கன்னா நம்பர் ஆஃப் லாக்யூல்ஸ், நம்பர் ஆஃப் லாக்யூல்ஸ். இப்போ யுனி யுனி லாக்யூலர், யுனி லாக்யூலர் சொல்லக்கூடியது, பை லாக்யூலர், இங்கே ட்ரை லாக்யூலர். இங்கே யூனியன் லாக்குலர்னா என்ன பார்த்தீங்கன்னா ஓவரி வித் ஒன் சேம்பர், ஒரு ஓவரியில் ஒரு சேம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனியன் லாக்குலர். ஏன்னா ஒரு கார்பல் இருக்குது, அந்த ஒரு கார்பல் இணைஞ்சு ஒரு சேம்பர் தான் உருவாகும். எக்ஸாம்பிள் பிஏ கிரெமினட். இங்கே வந்து ஓவரியில் வந்து பார்த்தீங்கன்னா பயிராக்கணும்னா ஓவரி வித் டூ சேம்பர் இருக்குது, அந்த ஓவரியில் வந்து ரெண்டு சேம்பர் உருவாச்சுன்னா அதுக்கு பேர், அதுக்கு பேர் தான் பை லாக்குலர். எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்ட் பாருங்க, கிரசான்ட்ரா. அடுத்து ஓவரி வித் த்ரீ சேம்பர்ஸ், எக்ஸாம்பிள் வந்து பனானா இபோர்பியா, பனானா இபோர்பியா சொல்லுது.
படம் ஆனால் இப்போ இருப்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க தெரியல. இதில் இன்னும் சொல்கிறேன், வெள்ளரிக்காய் பிரியுங்களா, குக்கர் அதாவது குக்கர் பிட்டாஸ் குக்கர் பிட்டேசி குடும்பத்தை சேர்ந்து வெள்ளரிக்காய் சாப்பிடுவங்களுக்கு பார்க்கலாம். அதில் மூணு பகுதியாக இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். இதை கட் பண்ணால் இந்த சென்டர்லேருந்து இப்போ ஒரு பகுதி இருக்கும் இந்த மாதிரிமா, நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த ஹார்பில் வந்து இப்படி இணைஞ்சிருக்கும், இந்த ஹார்பில் வந்து இப்படி இணைஞ்சிருக்கும், இந்த ஹார்பில் வந்து இப்படி இணைஞ்சிருக்கும். அப்போ மூன்று கார்பல் மூன்று லாய்க்கள் இருக்கும், இணைஞ்சு கொடுத்த மூன்று லாய்க்கள், இது ஒரு அறை இது ஒரு அறை இது ஒரு அறை இல்லை. இது வந்து குக்கர் பிடிச்சி குக்கர் பிடிச்சி குடும்பம் சொல்லுங்க பாருங்கள். அடுத்து பாருங்க லைக் த பாருங்க லைக் த டெட்ரா லாக்குலர் அண்ட் பெண்டா லாக்குலர் ஓவரிஸ் ஆர் ப்ரெசன்ட் அக்கார்டிங் டு த லாக்யூல் நம்பர்ஸ் ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் மோர் தென் ஒன் லாக்யூல் ஓவரிஸ் கால்டு பாருங்கள் ஃப்ளோரி லாக்குலர், அது ஃப்ளோரி ஃப்ளோரி லாக்குலர்னு சொல்லுவாங்க, அது பேர் வந்து ஃப்ளோரி லாக்குலர். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அறைகள் அறைகள் உள்ள சூழ் பயிர் ஒன்று, அதாவது சூழ் பயிர் வந்து ஒன்றுக்கு மேலே காணப்பட்டால் அதுக்கு பேர் ஃப்ளோரி லாக்குலர். இது வந்து டூமர் கொஸ்டின், டூமர் கொஸ்டின்லாம் கேட்கலாம், டூமர் கொஸ்டின் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து பாருங்கள் சூழ் தண்டு மற்றும் சூழ் முடி, அதாவது ஸ்டைல் அண்டு ஸ்டிக்மா பற்றி பார்க்கணும். ஸ்டைல் அண்டு ஸ்டிக்மா, இப்போ கைனோஸ்டில் வந்து நம்ம ரெண்டு முறை மூணு பாட் இருக்குது, அந்த மூணு பாட்டில் வந்து இது வந்து ஓவரி சொன்னோம், இது ஸ்டைல் ஸ்டிக்மா. இப்போ நம்ம வந்து இப்போ ஓவரி மட்டும் தான் பார்த்துக்கோம், இப்போ இதை ஸ்டைல் பார்க்க போகிறோம், அடுத்த ஸ்டிக்மா போகிறோம், ரெண்டையும் பார்க்க போகிறோம். அதான் ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. இப்போ என்ன பாருங்கள் ஸ்டைல் ஸ்டைல் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஏ ஸ்டைல் லேக் பாருங்க ஸ்டால்க் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிஸ்டில் கன் என்ன பாருங்கள் கனெக்டிங் ஓவரி அண்டு ஸ்டிக்மா. அப்போ இங்கே இருக்கக்கூடியது ஓவரி, இங்கே இருக்கக்கூடியது ஸ்டிக்மா, இங்கே இருக்கக்கூடியது ஸ்டிக்மா இருக்குது, இது ரெண்டையும் இணைக்கக்கூடியது தான் எனது ஸ்டைல், இது ரெண்டையும் இணைக்கக்கூடியது எனது ஸ்டைல். அப்போ இந்த ஸ்டைல் தான் வந்து இந்த ஓவரியும் ஸ்டிக்மாவும் இணைக்கிறது. அப்போ இதுக்கு பேர் தான் ஸ்டைல், இது பேர் ஸ்டைல், இது பேர் ஸ்டிக்மா, இது வந்து ஓவரி புரியுங்களா. அது பாருங்கள் சிம்பிள் சிம்னா சிங்கிள் அன்பிராஞ்சு ஸ்டைல், இது வந்து சிங்கிளாக இருக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்டைல் மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், ஹைபிஸ்கஸ் ஒரே ஒரு தான் காணப்படும் சொல்கிறாங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள் டயக்ராம் இருக்கா பாருங்கள், இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எபிக்கல் பார்ட் ஆஃப் ஓவரி ஓகேங்களா, இது வந்து பாருங்கள் ஸ்டிக்மா, இது ஸ்டைல் பாருங்கள். அடுத்து ஃபைவ் பிட் பாருங்கள் ஏ ஸ்டைல் பிராஞ்சு இன்ட்டு டூ, அதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலில் வந்து ரெண்டு ரெண்டு பிரிவு இருக்கும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் அஸ்திரேசி, எக்ஸாம்பிள் வந்து அஸ்திரேசி, அஸ்திரேசி பாருங்கள் தான் இங்கே இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பிரிவு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சைனோ, அதாவது சைனோ பேசிக் ஸ்டைல், அதாவது சைனோ பேசிக் ஸ்டைல்னு சொல்லக்கூடியது. சைனோ பேசிக் ஸ்டைல்னால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூழ், அதாவது சூழ்முடி, அதாவது சூழ்முடி சூழ்தண்டு, சூழ்முடி சூழ்தண்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அரைசிங் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த ஓவரி, அதாவது ஓவரி அடிப்பேருந்து உருவாகி அது உருவாகி இருக்குன்றாங்க. எக்ஸாம்பிள் ஆசிமம், ஆசிமம் அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாருங்க ப்ராக்கினேசி, அதாவது ப்ராக்கினேசின்னு சொல்கிறது, அதாவது அதாவது பெராசினோஸ் பொராசின் புராசினேசியின் சிறப்பு பொருள், இது வந்து புராசினேஸ் சிறப்பு பொருள், இது ஒரு ரொம்ப பிரச்சனை கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் லேட்ரல் ஸ்டைல், அடுத்து வந்து லேட்ரல் ஸ்டைல் சொல்கிறாங்க. லேட்ரல் ஸ்டைல்னால் பக்க சூழ்நண்டு, பக்க சூழ்நண்டு பேர் இந்த ஸ்டைல் அரேஸ் ஃப்ரம் த சைட் ஆஃப் த ஓவரி, ஓவரோட சைடில் உருவாக்குது. எக்ஸாம்பிள் வந்து மாஞ்சி பெறா, எக்ஸாம்பிள் வந்து மாஞ்சி பெறா, எக்ஸாம் வந்து மாஞ்சி பெறா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மாண்டா கட்டிங், இப்போ ஸ்டிக்மான்றது அந்த நுனி பகுதி, கை கைஸ் நுனி பகுதி. ஏ ஸ்டிக்மா இஸ் பாருங்கள் ஏ ஸ்டிக்மா இஸ் ஏ ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் அட் த டிப் ஆஃப் த பிஸ்டில், அதாவது இந்த பிஸ்டில்னு சொன்னால் அந்த பெண் இனப்பெருக்கத்துக்கு பேர் தான் பிஸ்டில், அது நுனி பாட்டுக்கு பேர் தான் ஸ்டிக்மா சொல்கிறாங்க, நுனி பாட்டுக்கு பேர் தான் ஸ்டிக்மா. அதான் அது ஸ்டிக்மா இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரெசன்ட் டிப்புன்னு சொல்லுவாங்க, டிப்னா அந்த நுனி பெண் உறுப்பின் நுனிப்பகுதி தான் ஸ்டிக்மா சொல்கிறாங்க. இது என்ன செய்யணும்னா ரிசீவ் த கோலங்கஸ், கோலங்கஸ் வந்து ரிசீவ் பண்ணணும். அதில் பார்த்தீங்க டிஸ்காய்டு, இதுலேருந்து டிஸ்காய்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் இருக்குது. டிஸ்காய்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வட்டு, அதாவது வட்டு போன்றவை, டிஸ்காய்னு வட்டு போன்றவை. ஏ டிஸ்க் ஷேப்டு ஸ்டிக்மா, ஸ்டிக்மா வந்து இருக்கும், அது எப்படின்னா டிஸ்க் ஷேப்னா வட்ட வடிவத்தில் இருக்குன்றாங்க, அதுக்கு பேர் டிஸ்க் ஆயிடு. அடுத்து ஹேபிடெட், அடுத்து வந்து ஹேபிடெட் சொல்லுவாங்க, ஹேபிடெட் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா அப்பியரிங் லைக் ஹெட், ஹெட்னா தலை போன்று காணப்படுது, அதுக்கு பேர் வந்து ஹேபிடன்னு பேர். இது வந்து பாருங்கள் அல்சிமில்லியா, அல்சிமில்லியா சொல்லக்கூடாது. அடுத்து குளோஃபோஸ், அடுத்து குளோஃபோஸ்னால் உருண்டை வடிவம், குளோஃபோஸ்னால் உருண்டை வடிவம்.
ஸ்டிக்மா இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் இஸ் கால்டு குளோகோஸ். அதாவது ஸ்டிக்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் சொல்லுவோம், ஸ்பெரிக்கல்னா உருண்டையாக காணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபுளுமோஸ் ஸ்டிக்மா, அடுத்து ஃபுளுமோஸ் ஸ்டிக்மா. ஃபுளுமோஸ்னா த ஸ்டிக்மா ஃபெதரி விச் அன்பிரான்ச்சு. ஸ்டிக்மா வந்து ஃபெதரினா இறகு போன்று காணப்படும், அதே நேரத்தில் அன்பிரான்ச்சுன்னா கிளைகள் அற்று காணப்படும். ஆர் பிரான்ச் ராசின் அஸ்தரேசி அண்ட் போயேசி. சிலதில் வந்து ஸ்டிக்மா வந்து கிளைகள் இல்லாமல் இருக்குது, ஆனால் அஸ்தரேசிலையும் போயேசியும் கிளைகளோடு காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து ஃபிஸ்டிலோடு, ஃபிஸ்டிலோடு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ ரெடியூஸ்டு ஸ்டெரைல் ஃபிஸ்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டில் வந்து வளமற்றதாக இருக்கும், வளமற்றதாக இருக்கும் அல்லது மலட்டு தன்மை உடையதாக இருக்கும், வளமற்றது அல்லது மலட்டு தன்மை உடையதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸம் வந்து ரே ஃபரட் ஹெட் இன்ஃபாசஸ் ஹீலியாந்தஸ், ஹீலியாந்தஸ் ஹீலியாந்தஸ் சொல்லக்கூடிய தாவரத்தின் கதிர் மலர், கதிர் மலர்கள் காணப்படும், கதிர் மலர்கள் இது காணப்படும் சொல்கிறாங்க. ஓகே ஓகே.